أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله، ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم، منهم المؤمنون وأكثرهم الفاسقون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليمًا كثيرًا كثيرًا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வருகையை ஏற்றுக்கொள்ளுவானாக. அல்லாஹ் எந்த நோக்கத்திலே நம்மை இங்கே ஒன்று கூட்டியிருக்கின்றானோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் அல்லாஹ் இது போன்று நம்மை ஒன்று கூட்டுவானாக. அன்பிற்கு கிணியவர்களே, நம் சமுதாயம் ஒரு மீள் பார்வை. அன்பிற்கு கிணியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலக சமூகத்திலே படைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்த எல்லா சமுதாயங்களிலும், அல்லாஹ் எத்துணை கோடி எத்துணை லட்சம் சமுதாயங்களை படைத்தானோ அந்த எல்லா சமுதாயங்களிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த, அல்லாஹ்விற்கு பிடித்தமான, அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை கண்ணியப்படுத்துகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை புகழ்ந்து சொல்லுகிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் லிதஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌனா அனில் முன்கரி வ துஃமினூன பில்லாஹ். அல்லாஹ் வெளியாக்கிய சமுதாயங்களில் மிகச்சிறந்த சமுதாயம், மிக உயர்வான சமுதாயம் உங்களுடைய சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எதற்காக உங்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான்? நீங்கள் நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுப்பீர்கள், அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கையை வைப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகமான அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அன்பிற்கு இனிவர்களை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் புகழ்கிறானே நம்மை, அந்த புகழ்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லாஹ் புகழக்கூடிய அந்த புகழ்ச்சிக்கு தகுதியானவர்களாக நாம் வாழ்கிறோமா? அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகிறானே, அந்த சமுதாயத்திற்கு சில அடையாளங்களை அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லை? அன்பு சகோதரர்களே,
இல்லை அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நமக்கு கருணை காட்டுவானாக. அல்லாஹ் எதிர்பார்த்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, சஹாபாக்கள் எதற்காக தங்களுடைய இரத்தங்களை சிந்தினார்களோ, சஹாபாக்கள் எதற்காக போர்க்களங்களிலே கலந்து கொண்டு தங்கள் இன்னுயிரை கொடுத்தார்களோ, சஹாபாக்கள் எதற்காக தங்களுடைய மனைவி மக்களை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்களோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு கஷ்டப்பட்டார்களோ, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம், அந்த சமுதாயம் உருவான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து நாளுக்கு நாள் சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்திற்காக நபியாக இறக்கப்பட்டார்களோ, யா ஐயுஹன் நபி, நபியே உங்களை நாம் அனுப்புகிறோம் இந்த சமுதாயத்திற்கு, நீங்கள் நற்செய்தி சொல்லுபவராக இருங்கள், நீங்கள் எச்சரிக்கை செய்பவராக இருங்கள், அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பவர்களாக இருங்கள், நன்மையை ஏவுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு நபியை அனுப்பினான். அந்த நபி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள். கண்ணியமுள்ள சமுதாயமாக, ஒழுக்கமுள்ள சமுதாயமாக, ஒழுக்கத்தை மக்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய சமுதாயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழு சமுதாயத்தையும் உருவாக்கி சென்றார்கள். ஆனால் நாளுக்கு நாள் காலங்கள் மாற மாற, வருடங்கள் மாற மாற, யுகங்கள் மாற மாற, மனிதர்களும் மாற ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோட்டிலே இந்த சமுதாயத்தை நிறுத்தினார்களோ அந்த எல்லையை மக்கள் தாண்ட ஆரம்பித்தார்கள். அந்த கோட்டை மக்கள் புறக்கணித்த ஆரம்பித்தார்கள். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையும் விட்டு விலகச் செல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாகவே சொல்லி சென்றார்கள். தங்களுடைய மரணத்திற்கு முன்னதாகவே இந்த சமுதாயம் எப்படி மாறும் என்பதை சொன்னார்கள். இந்த சமுதாயம் பிற்காலத்தில் எப்படி உருவாகும் என்பதை சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் வரும், நான் சொல்லுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது இந்த சமுதாயத்திற்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு காலம் வரும், ولم ينقل لهذا الله واحد رسوله الا صلت الله عليهم عدو من غيرهم فاخذوا بعض ما في ايديهم. ஒரு காலத்திலே எதிரிகள் உங்கள் மீது போர் தொடுப்பார்கள், நசரானிகளாக இருக்கட்டும், யகூதிகளாக இருக்கட்டும், எதிரிகள் எல்லாம் உங்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்வார்கள், எதிரிகள் உங்கள் மீது சாட்டப்படுவார்கள். அந்த காலத்திலே நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் புறக்கணிப்பீர்கள், அல்லாஹ்விற்கு செய்த வாக்குறுதியையும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த வாக்குறுதியையும் மறந்து வாழ்வீர்கள். இல்லா ஸல்லத்தல்லாஹு அலைஹிம் அதுவும் மின் வைரஹிம், அல்லாஹ் எதிரிகளை கொண்டு அந்த சமுதாயத்தை சாட்டுவான், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் இந்த விஷயத்தை விட்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ததா அலைக்கும் அல் உமம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எதிரிகள் உங்களை நோக்கி பாய்வார்கள். அல்லாஹ் அக்பர், எதிரிகள் உங்களை நோக்கி பாய்வார்கள். உணவை தட்டை நோக்கி மக்கள் எப்படி பாய்கிறார்களோ அது போன்று உங்களை பிடிப்பதற்காக, உங்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக எதிரிகள் உங்களை நோக்கி பாய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் கேட்டார்கள், ஒமின் கில்லத்தின் அஹனுன் யௌமைதின். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த காலத்தில் நாங்கள் குறைவாக இருப்போமா? எங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குமா? எதிரிகள் எங்களை தாக்க ஆரம்பித்தால் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? சொன்னார்கள், இல்லை, பல் அந்தும் கசீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். எப்படி? ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்தால் வரக்கூடிய நுரையை போன்று நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். அதை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அந்த நுரையை கணக்கிட முடியாது, அவ்வளவு அதிகமான நுரைகளாக இருப்பீர்கள்.
அவ்வளவு முஸ்லிம்களாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த நேரத்தில் எதிரிகள் உங்கள் மீது பாய்வார்கள், உங்கள் மீது வகுன் போடப்படும். அல்லாஹு அக்பர். வலயக்திஃபன்ன ஃபீ குலூபிக்கும் அல்வஹன், உங்கள் உள்ளங்களில் எல்லாம் வகுன் போடப்படும். அல்லாஹ்வுடைய தூதரே, மல் வகுன் யா ரசூலுல்லாஹ், வகுன் என்றால் என்ன? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தை நீங்கள் நேசிப்பீர்கள், மரணத்தை நீங்கள் வெறுப்பீர்கள். எப்படி? உலகத்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள், மரணத்தை நீங்கள் வெறுத்து வாழ்வீர்கள். அப்போது உங்கள் மீது எதிரிகள் பாய்வார்கள் என்று சொன்னார்கள். நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் உறுதியாக என்றால், அந்த வார்த்தை நிச்சயமாக இந்த உலகத்திலே நடந்தே தீரும். ஒரு காலம் வரும், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், லா யுபாலியல் மர்உ பிமா அகதல் மால் அம் மினல் ஹலால் அவ் ஹராம், மக்கள் பணத்தை சம்பாதிப்பார்கள், பண மூட்டைகளை அள்ளுவார்கள், அது ஹலாலில் இருந்து வந்தாலும் எடுத்துக் கொள்வார்கள், ஹராமில் இருந்து வந்தாலும் எடுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு தேவை செல்வமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஹராம் ஹலாலை பேண மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வட்டியை மக்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள், வட்டியிலே முழு மக்களும் மூழ்கி விடுவார்கள், வட்டியை தொடாதவர்கள் கூட வட்டியுடைய புகையாவது அவர்களை தொட்டுவிடும் என்று சொன்னார்கள். இன்று பார்க்கிறோம், வட்டி இல்லாமல் வாழக்கூடிய மனிதனை பார்ப்பது முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மேலும், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், லா யத்ரில் காதில் ஃபி ஐய் ஷைன் குதில், கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது ஏன் கொல்லப்பட்டான் என்று, கொலை செய்தவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்தான் என்று. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது, பாதுகாப்பது என்பது நரக நெருப்பை கையில் வைத்திருப்பது போன்று, அவ்வளவு கடினமாக இஸ்லாம் மாறிவிடும். மக்கள் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை நரக நெருப்பை கையில் வைத்திருப்பதை போன்று பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், நீங்கள் அந்த காலம் வரும் பொழுது உங்களுடைய பின்னோர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், அவர்கள் உடும்பின் பொந்துக்குள் நுழைந்து கொண்டாலும் நீங்களும் அந்த பொந்துக்குள் நுழைந்து கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, லிமன் யா ரசூலுல்லாஹ், யஹூது வன்னசாரா, யகூதிகளும் நசராணிகளையுமா சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலிமன், வேறு யாராக இருக்க முடியும்? யகூதிகளையும் நசராணிகளையும் நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள், அவர்கள் உடும்பின் பொந்துக்குள் நுழைந்தாலும் அது போன்று நாங்களும் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். சித்து பாருங்கள் அன்பிருக்கிறவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்கள் எல்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய முன்னறிவிப்புகள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்திலே நமது கண்களுக்கு முன்னால் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கப்பட்ட செய்தி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் பார்க்கிறோம், நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம், நம்முடைய நாட்டில் பார்க்கிறோம், நம்முடைய முஸ்லிம்களான நாடுகளில் பார்க்கிறோம். இது ஏன் தெரியுமா? இந்த சோதனை எதனால் ஏற்படுத்தப்படும் தெரியுமா? இப்படி எதற்காக எதிரிகள் முஸ்லிம்களை பாய்வார்கள், முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும் என்று துடிப்பார்கள், முஸ்லிம்களின் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று துடிப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஏன் அந்த நிலைமை ஏற்படும் தெரியுமா? முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து பிரிந்து வாழ்வார்கள். எப்போது முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து பிரிக்கிறார்களோ அப்போது அந்த முஸ்லிம்களுக்கு மதிப்பில்லாத நிலை ஏற்பட்டுவிடும். நான் சொல்ல வேண்டியதில்லை. பிரெஞ்சுக்கார அரசர்கள் மத்தியிலே அவர்களுடைய பார்லிமெண்ட்டிலே ஒரு டிபேட் நடந்தது, ஒரு வாதம் நடந்தது.
அதுவில் அதில் ஒருவர் எழுந்து சொன்னார், நாம் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று ஒரு லிஸ்டை கூறினார். இந்தந்த நாடுகளில் நாம் சென்றிருக்கிறோம், நம்முடைய கலாச்சாரத்தை புகுத்தி இருக்கிறோம், இன்னென்ன நாடுகளில் நம்முடைய கலாச்சாரத்தை புகுத்தி இருக்கிறோம். அப்போது இன்னொரு மனிதர் எழுந்தார். அவர் கூறினார், நாம் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நம்முடைய கலாச்சாரத்தை நிறுவலாம், ஆனால் இந்த குர்ஆனை எடுத்து கையை தூக்குகிறார். இந்த குர்ஆன் எங்கே இருக்கிறதோ, இந்த குர்ஆன் எங்கே பின்பற்றப்படுகிறதோ, இந்த குர்ஆனின் படி மக்கள் எங்கே வாழ்கிறார்களோ, அந்த இடத்தில் நம்முடைய சமுதாய நம்முடைய கலாச்சாரத்தை புகுத்த முடியாது, அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை நாம் மாற்ற முடியாது. குர்ஆனில் இருந்து ஒரு பக்கத்தை கிழிக்கிறார். இந்த குர்ஆனில் இருந்து கிழிக்கப்பட்ட இந்த ஒரு பேப்பர் எப்படி மதிப்பற்றதோ, அது போன்று குர்ஆனிடம் இருந்து பிரிக்கப்படுகின்ற முஸ்லிம்களும் மதிப்பற்றவர்கள். எப்போது குர்ஆனிடம் இருந்து முஸ்லிம்களை நாம் பிரிக்கிறோமோ, அப்போது நம்முடைய கலாச்சாரத்தை எளிதாக புகுத்தலாம். எப்படிப்பட்ட உண்மையை பேசுகிறார்! கிளாசஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்ற ஒரு புத்தகத்தின் ஆசிரியர், கலாச்சாரங்களை பார்வை என்ற ஒரு புத்தகத்தின் ஆசிரியர் எழுதுகிறார், ஏன் இவர்கள் இந்த கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்று நாடுகிறார்கள், ஏன் இந்த இஸ்லாமை அவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களை எதிரியாக பார்ப்பதில்லை, இஸ்லாமின் காரணமாக இஸ்லாமை எதிரியாக பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர் குறிப்பிடுகிறார், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரங்களும் ஒரு கலாச்சாரத்தோடு ஒற்றுப்போகும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரங்களும் ஒரு கலாச்சாரத்தோடு ஒற்றுப்போகும். ஒற்றுப்போகவில்லை என்றாலும் அதை நாம் உடன்படிக்கையோ அல்லது நாம் இரண்டு பேரும் சேர்ந்து அதை மாற்றி பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கலாச்சாரம்தான் எந்த கலாச்சாரத்துடனும் ஒற்றுப்போகாமல் எதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை எதனுடனும் இணைக்க முடியாது, எந்த மதத்துடனும் எந்த மத கோட்பாடுடனும் இணைக்க முடியாது. ஏன்? அதுவெல்லாம் மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கலாச்சாரம். இது படைத்த ரப்புல் ஆலமீனால் தோற்றுவிக்கப்பட்ட கலாச்சாரம், படைத்த இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தின் கலாச்சாரம். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாமை தவிர வேறு எதை நீங்கள் பின்பற்றினாலும், வேறு எந்த வழிகளை நீங்கள் பின்பற்றினாலும், வேறு எந்த கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றினாலும், நாளை மறுமையிலே அந்த கலாச்சாரம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அல்லாஹ் அக்பர். காஃபிர்களுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அன்பு முஸ்லிம்களே, உங்களுடைய பார்வைகளை திருப்பிக் கொள்ளுங்கள், உங்கள் உள்ளங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்முடைய கலாச்சாரம் வேறு, அவர்களுடைய கலாச்சாரம் வேறு, நம்முடைய மார்க்கம் வேறு, அவர்களுடைய மார்க்கம் வேறு, நாம் வரக்கூடிய வழி வேறு, அவர்கள் வரக்கூடிய வழி வேறு. இந்த வழியும் இந்த வழியும் ஒத்துப்போகாது. எப்படி இருளும் வெளிச்சமும் சேராதோ, எப்படி அசிங்கமும் சுத்தமும் கலக்காதோ, அது போன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள் காஃபிர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் இறைவனை நாங்கள் ஒரு மாதம் வணங்குகிறோம், நீங்கள் எங்களுடைய இறைவனை ஒரு மாதம் வணங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் இறைவனை நாங்கள் ஒரு நாள் வணங்குகிறோம், நீங்கள் எங்களுடைய இறைவனை வணங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுடைய இறைவனை வணங்க தேவையில்லை, நாங்கள் வணங்குகிறோம், எங்கள் சிலைகளை நீங்கள் பொய்ப்பிக்காதீர்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். قُلْ يَا أَيُّهَا الْكَافِرُونَ لَا أَعْبُدُ مَا تَعْبُدُونَ وَلَا أَنْتُمْ عَابِدُونَ مَا أَعْبُدُ وَلَا ولا أنتم عابدون ما أعبد
லகும் தீனுக்கும் வலியதீன். காஃபிர்களிடத்திலே சொல்லுங்கள், நபியே உடன்படிக்கை செய்கிறார்களா? முடியாது. நீங்கள் வணங்குவற்றை நாங்களும் வணங்க மாட்டோம், நாங்கள் வணங்குவற்றை நீங்களும் வணங்க தேவையில்லை. ஒரே ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம், லக்கும் தீனுக்கும் வலியது. எங்களுடைய வழி எங்களுக்கு, உங்களுடைய வழி உங்களுக்கு. இன்னொரு கூட்டம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாமிய மார்க்கத்தின் எல்லா சட்டங்களுக்கும் கட்டுப்படுகிறோம், ஜகாத்தை மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறார்கள், அவள் இஸ்லாமிற்கு வரட்டும், பிறால் பார்த்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். நபியே, அவர்களின் கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் இரண்டு மடங்கு வேதனையை உமக்கு கொடுப்போம். யாரிடத்தில் பேசுகிறது? அவர்கள் ஜகாத்தை மட்டும் விட்டுவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால், நபியே நீங்கள் அதற்கு சம்மதித்தால் இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் இரண்டு மடங்கு வேதனை உங்களுக்கு கிடைக்கும். مِنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يَرُدُّونَكُمْ مِنْ بَعْدِ إِيمَانِكُمْ كُفَّارًا حَسَدًا مِنْ عِنْدِ أَنْفُسِهِمْ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُمُ الْحَقُّ. நபியே, அவர்களின் நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களை போன்று காஃபிர்களாக உங்களை அவர்கள் மாற்ற வேண்டும். உங்களை போன்றே அவர்களை காஃபிர்களாக மாற்ற வேண்டும். யார் சொல்லுவது? யாருடைய வார்த்தையில் பொய் இருக்காதோ, யாருடைய வார்த்தை உண்மையான வார்த்தையோ, அந்த ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. நபியே சொல்லுங்கள், யகூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒத்துப்போகாது, சமாதானம் கிடையாது, அமைதி கிடையாது. எதுவரை தெரியுமா? அமைதி வேண்டுமென்றால் ஒன்று, நீங்கள் இஸ்லாமை விட்டு அவர்களுடைய மதத்துக்கு செல்லுங்கள், அல்லது அவர்கள் அவர்களுடைய மதத்தை விட்டு விட்டு இஸ்லாத்திற்கு வர வேண்டும். இந்த இரண்டும் நடக்கும் வரை உங்களை கொண்டு அவர்கள் பொருந்தி கொள்ளவே மாட்டார்கள். தரபா இருக்கிறவர்கள் யோசித்து பாருங்கள். நபியை சொல்லிவிடுங்கள், குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. எங்களுக்கு உடன்படிக்கைகள் கிடையாது, எங்களுக்கு அனுசரணை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் தெளிவான நேர்வழி. குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நபியே, இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்த பிறகும், எந்த செய்தி? அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் நேரான வழி, உடன்படிக்கைகள் அனுசரணை கிடையாது என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்த பிறகும் அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால், மா லக்க மீ வலி யுவலான் செய்யும், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களை பாதுகாக்க கூடிய தன் ஹபீபிடத்திலே பேசுகிறான், தன் நேசரிடத்திலே பேசுகிறான், தன் விருப்பத்திற்குரிய இடத்திலே பேசுகிறான். எந்த மனிதரை விட சிறந்த மனிதர் இல்லையோ அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பவரோ, உங்களுக்கு உதவி செய்பவரையோ யாரையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். மேலும் சொல்லுகிறான், முழு முழு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், ما لم يذكر اسم الله عليه وإنه لفسق وإن الشياطين ليوحون إلى أوليائهم ليجادلوكم وإن أطعتموهم إنكم لمشركون. நபியே, ஷைத்தான் அவர்களுடைய நேசர்களான யகூதிகள் நஸ்ரானிகளிடத்திலே சென்று சொல்லுவான், முஸ்லிம்களிடத்திலே நீங்கள் முஜாதலா செய்யுங்கள், போட்டி போடுங்கள், அனுசரணை செய்யுங்கள், உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று. நபியே, நபியே, அவர்கள் உங்களிடத்திலே வந்து உடன்படிக்கையோ அனுசரணையோ செய்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வார்த்தை
வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால், இன்னக்கும் லமுஷ்ரிக்கும், நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், ஜகாத்தை கொடுத்து கொள்ளுங்கள், நோன்பு வையுங்கள், தஹஜ்ஜத் தொழுவுங்கள், அபா போடுங்கள், முஸ்லிம்களாக தாடி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் முஷ்ரிக்குகள். அல்லாஹ் பேசுகிறான் அன்பிற்கினியவர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுடைய மார்க்கத்திலே நீங்கள் அனுசரணை செய்தால், அல்லாஹுடைய மார்க்கத்திலே நீங்கள் காஃபிர்களுடன் ஒத்துப்போனால், அவர்களின் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால், நீங்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்.